ஹாய் மதன். ஹாய்ப்பா. போன வீடியோவில் நம்ம வளர்க்குற லவ் பேர்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ஃபுட்டு போடுறோம் பேசிக்கான விஷயங்கள்லாம் பார்த்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா. நீ லவ் பேர்ட்ஸுக்கு செங்கல் கொடுக்கணும்னு சொன்னல, ஆனால் லவ் பேர்ட்ஸ் எப்படிப்பா செங்கல் சாப்பிடும்? இங்கே பாரு, இப்போ நம்ம லவ் பேர்ட்ஸ் செங்கல் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. வா, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம செங்கல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக உடச்சிக்கிறோம். ரொம்ப பெரிய துண்டாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன துண்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக உடச்சி ஒரு சின்ன பவுலில் போட்டு லவ் பேர்ட்ஸ்க்கு இற வைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையானப்போ அதுவே எடுத்து சாப்பிட்டுக்கும். வச்சோடனே இறைய சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவோம்ப்பா செங்கலை. வச்சோடனே இறைய சாப்பிட்ற மாதிரிலாம் சாப்பிடாது, ஆனால் நம்ம வச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் நல்லா விரும்பி ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடும், போட்டி போட்டு சாப்பிடும். ஆமாம்ப்பா, பாரு போட்டி போட்டு சாப்பிடுதுப்பா. இப்போ வருது பாருங்க, பாரு நம்ம லவ் பேர்ட்ஸை எப்படி போட்டி போட்டு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்ருக்குன்னு. இப்போ ஒன்று தான் வந்திருக்கா, அதுக்கப்புறம் ரெகுலராக வரும் பாரு எல்லா லவ் பேர்ட்ஸும். இப்போ கூட்டமாக வந்து செங்கல் எதுக்கு வைக்கணும், அது வைக்கலாட்டி என்ன ஆகும்? செங்கல் வைக்கிறது எதுக்குன்னா, குறிப்பாக வந்து அதில் இருக்கிற தாதுக்கள் வந்து அது கிடைக்கிறக்காக தான். நார்மலாக தினை வைக்கும்போது கிடைக்கிற சத்துக்களோட இந்த மாதிரி செங்கல் வைக்கும்போது செம்மண் வைக்கும்போது லவ் பேர்ட்ஸுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். நீ பார்த்துருப்பியே, நம்ம பெட்டை வளர்க்குற பறவையை தவிர மற்ற எல்லா பறவைகளும் இயற்கையில் சுற்றி திரியும்போது அது மண்ணை கிளறி தான் வந்து சாப்பாடு சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது அது சாப்பிட்ற சின்ன சின்ன தானியம் இது மட்டும் இல்லாமல் மண்ணில் இருக்கிற மண் துகள் தாது எல்லாமே அது கிடச்சிரும், அப்படி தானே? அது மாதிரி நம்ம தினை மட்டும் வச்சா அதுக்கு சத்து கிடைக்காது இல்லையா, அதுக்காக தான் செங்கல் செம்மண் இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறோம். இந்த மாதிரி சப்ளிமெண்ட் வைக்கிறதுனால அதுக்கு வந்து நிறையா தேவையான தாதுக்கள் எல்லாமே கிடச்சிரும். அதுதான் மெயினான காரணம். அப்புறம் இன்னொரு காரணம் என்னென்னா, லவ் பேர்ட்ஸ் வளரும்போது அதோடய மூக்கும் வந்து பெருசாக வளரும், அழகுன்னு சொல்கிறோம்ல, அது வளர்கிறது ரொம்ப நீளமாக வளர்ந்துருச்சுன்னா அதால் வந்து இறையை சாப்பிட முடியாது. அதுக்காக அது என்ன பண்ணும், இந்த ஷார்ப்பான ரொம்ப சொரசொரப்பான இருக்க இடத்துலலாம் வந்து அந்த மூக்கை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும், அதை வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே பாரு, நம்ம இப்போ செங்கல் வைக்காமல் விட்டுறோம் என்ன ஆகுன்றதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம லவ் பேர்ட்ஸ் கூண்டுலேயே இருக்கிற களையத்தை பாரு. இது புதுசாக நம்ம வச்ச களையும், இந்த செங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருந்த களையும் எப்படி கடிச்சிருக்கு பாரு. இந்த மாதிரி தான் ஆகும், நம்ம செங்கல் வைக்காமல் விட்டோம்னா இப்படி புதுசாக வச்ச களையும் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணிடும். இப்படி டேமேஜ் பண்ணால் என்ன ஆகும்னா, உள்ளே முட்டை இருக்கும் போதே இந்த களையும் உடஞ்சி கீழே உள்ளதுக்கான வாய்ப்பும் இருக்குது. களையத்தை நம்ம மறுபடி மாற்றுறது ரொம்ப சிரமம், அதனால தான் மெயினாக வந்து செங்கல் வைக்க சொல்கிறது.